நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று சொன்ன ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருப்பம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் வாழ்விலும் இருக்கக்கூடிய ஒன்று. விருப்பங்கள் இல்லாத மனிதனே இல்லை என்று கூட சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக என்று. நமக்கு விருப்பம் இருக்கிறது என்பதை விட நம் விருப்பம் எதை சார்ந்து அல்லது எதை பொறுத்து அமைகிறது என்பதே இங்கு முக்கியம். படிப்பறிவு இல்லாதவனுக்கு படித்தவனாக வேண்டும் என்ற விருப்பம், ஆஸ்தி இல்லாதவனுக்கு ஐஸ்வர்யவானாக வேண்டும் என்ற விருப்பம், நோய்வாய்ப்பட்டவனுக்கு ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்ற விருப்பம், இவை எல்லாம் இருப்பவனுக்கு இன்னும் நிறைவேறாத ஏதேதோ விருப்பங்கள். ஆனால் எவருக்கும் இருப்பதை வைத்து சந்தோஷப்பட்டு அதையே விரும்பி அதில் தன் காலத்தை கழிக்க விருப்பமில்லை. இல்லாத ஒன்று, இயலாத ஒன்று, நடக்காத ஒன்று, எட்டாத ஒன்று தான் நம்மில் பலரின் விருப்பமாகவே உள்ளது. எது எப்படியோ வேதம் சொல்லுகிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்று. நம் விருப்பங்கள் நிறைவேற வேண்டுமாயின் நாம் சில வினைகளை, அதாவது செயல்களை செய்தல் அவசியம். ஆம், வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்களுடைய கூப்பிடுதலை கேட்டு அவர்களை இரட்சிக்கிறார் என்று. இவ்வசனம் கூறுகிறது, நாம் கடவுளுக்கு பயப்படுகிறவர்களாக வாழ வேண்டும் என்று. பயப்படுதல் என்பது நடுக்கமல்ல, மாறாக இறைவன் நமக்கு கொடுக்கும் சில நல்ல ஆலோசனைகளை வாழ்வில் பின்பற்றுவது. நம் விருப்பங்கள் எதுவாயினும் விண்ணப்பங்களின் வழியாய் அவரிடம் சொல்லும் போது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கடவுளுக்கு பயந்து விண்ணப்பங்களை செலுத்தி நீதிமானாய் வாழ்வோம் என்றால் இரட்சிப்பு, அதாவது விடுதலை பெறுவது மட்டுமன்றி விரும்புகிற காரியத்தையும் பெறுவோம். விருப்பங்களை மாத்திரம் மனதில் கொள்ளாமல் விண்ணவருக்கு பயப்படுகிற பயத்தையும் மனதில் கொண்டால் விருப்பங்களை நிறைவேற்றும் தேவன் உன் விடை தெரியா கேள்விகளுக்கும் விடையளிப்பார், விருப்பங்களையும் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. என்றும் அவரின் பணியில் அவரின் அடிமை.